தங்கத்தோட விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கு என்னதான் காரணம் இந்த முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களான ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு இந்த மா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் மேனேஜ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இந்த பரஸ்பர நிதி நிறுவனங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸு இவங்கெல்லாம் வந்து எது வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தேடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டாலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாலர் வந்து இட்ஸ் வெரி வீக் இப்போ வந்து அது ரொம்ப வீக்கான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கான இதுவும் இல்லை அதேமாதிரி வட்டி விகிதங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக விழுந்து கிடக்கு அதாவது பாண்டு மார்க்கெட்னு சொல்லக்கூடிய அந்த கடன் பத்திரங்களுக்கு உண்டான சந்தை அது அது கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ஆனது அது கொடுக்கக்கூடிய அந்த வட்டி விகிதங்களானது தரமட்டமாக இருக்குது இப்போ நம்மளே பார்க்குறோம் ரிசர்வ் பேங்க் வந்து எந்த ரேட்டுக்கு லென் பண்ணுறாங்க பேங்க்ஸ்க்கு நாலு சதவீதத்துக்கு லென் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஆறரை ஏழு சதவீதம் இருந்தது இது இதெல்லாம் வந்து நாலு பர்சன்ட்டுக்கு இந்தியாவிலே வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் முன்னேறிய பொருளாதார நாடுகள் அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சப் ஜீரோ லெவலுக்கு வந்துருச்சு சப் ஜீரோனா கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது வட்டியே கிடையாது நீ வேணால் முதலீடு பண்ணிவிட்டு போ அப்படின்னு ஜீரோக்கும் கீழே போகிற ரிஸ்க்கு வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டாலரும் வீக்கு ரெண்டாவது வந்து உங்களுடைய கடன் பத்திரங்கள் மேலுக்கு வரக்கூடிய வட்டி விகிதங்களும் குறைஞ்சி போச்சு அதேமாதிரி இப்போ சரி ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து எப்படி வந்து இது த தெச மாதிரி போகும்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா இது வந்து கண்ணாப்பினான்னு மேலையும் போகுது கீழையும் போகுது ஒரு ஒரு அன்பிரடிக்டபிள்னு சொல்லக்கூடிய ஒரு நிரந்தரத்தன்மை நிச்சயமின்மை இல்லாத ஒரு மார்க்கெட்டாக இருக்குது ஈக்விட்டிஸ் ஈக்விட்டின்னு சொல்லக்கூடிய நம்ம பங்குகள் பங்கு வர்த்தகமும் ஒரு மாதிரி டில்லி டேலிங்காக இருக்கிறதுனால எப்போதுமே வந்து கோல்டு வந்து ஒரு இப்போ வந்து அது கோல்டு வந்து ஹெட்ஜி ஹெட்ஜிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹெட்ஜிங்னா என்ன இப்போ நான் இந்த 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 மூணு மார்க்கெட்டில் நான் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்க முடியாது இந்த மூணு மார்க்கெட்லேயும் என் பணம் இருக்கும் ஆனால் அங்கே நான் நஷ்டம் வந்ததுன்னா அதை சமாளிக்கக்கூடிய திறன் நான் வேறு ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை போடணும் அப்போது நான் என்ன எனக்கு சேஃபான பெட் அது கோல்டு தான் அப்போ போது இன்ஸ்டிடியூஷனல் பையிங் அதிகமாக தொடங்கிடுச்சு அதனால் இன்ஸ்டிடியூஷ்னல் பையிங் அப்படின்னா இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்குது பார்த்திங்களா இவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் கோல்டு இடிஎஃப்னு சொல்லுவோம் அதாவது கோல்டை வந்து பின்புலமாக வச்சு அதுக்கு முன்னாடி ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி ஸ்கீம்ஸ் ப்ரொமோட் பண்ணி இதோட வேல்யூக்கேற்ற மாதிரி அதோடைய வேல்யூவும் ஏறும் ஸோ அப்போ பார்க்கும்போது அதே மாதிரி உங்களுக்கு கோல்டு டிரைவேட்டிவ்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லுவோம் கோல்டு கோல்டு ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து கோல்டு ஃப்யூச்சர்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமாகிருச்சு எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முதலீட்டாளர்கள் எல்லாம் பண்ண என்ன பண்ண ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மற்ற இடத்துல லாக் ஆகிருக்கிற பணத்துலேருந்து வரக்கூடிய ரிஸ்க்கை கோல்டு வாங்கி ஹெட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹெஜ் பண்ண ஆரம்பிக்கும் போது உலகம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தங்கத்தின் விலை வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் விழுந்ததாக சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு சல்லிசான ஒரு அமௌண்ட்டு தான் அது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு அது ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலை அதிகப்படியாக மேல மேல உண்மை சமீபத்தில் ரிசர்வ் வங்கி தங்கத்தின் மதிப்பில் தொண்ணூறு சதவிகித கடனை வழங்க வேண்டும் அப்படின்னு வங்கிகளுக்கு அறிவுறுத்திருக்கிறாங்க இந்த விஷயம் மக்களை தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றது மாதிரி இல்லையா ரிசர்வ் பேங்க் வந்து ஏன் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க மார்ஜின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கரன்சி பிரிண்ட் பண்ணுறோன்னு வைங்களேன் இப்போ நாட்டில் ரூவா நோட் அச்சிடப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த ரூவா நோட்டுக்கு ஒரு பேக்கிங் இருக்கணும் ஒரு அசெட் பேக்கிங்னு ஒன்று இருக்கணும் முன்னாடி வந்து அந்த நாட்டின் வளங்கள் ஜிடிபி இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணாங்க பட் அதில் மேஜர் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கோல்டு பேக்கிங் தான் ஒரு நாட்டில் எத்தனை கோல்டு ரிசர்வ் இருக்குது எத்தனை தங்கம் ஒரு நாடு வச்சுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களால நோட் கரன்சி பிரிண்டிங் பண்ண முடியும் அந்த கரன்சி பிரிண்டிங் பண்ணினாங்கன்னா பணப்புழக்கம் நாட்டுக்குள்ளே அதிகமாகும் பணப்புழக்கம் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நுகர்வோர் கையில் பணம் வந்து அதிகம் வந்து சேரும் நுகர்வோர் கையில் அதிகம் வந்தால் வாங்கும் திறன் கூடும் வாங்கும் திறன் கூடினா நிறுவனங்கள் அடையும் லாபம் அடைஞ்சால் மீண்டும் முதலீடுகள் வரும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் இது ஒரு சைக்கிள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல இந்த கரன்சியை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது குவான்டிடேட்டிவ் ஈஸிங்னு சொல்லுவோம் இந்த கரன்சியை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தேவை வந்து கோல்டு பேக்கிங் இருக்கணும் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடுகள் நம்மள மாதிரி சாதாரண மக்கள் இது வரைக்கும் தேக்கி வச்சுருக்கிற தங்கத்தோடைய மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரம் டன் யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து உலகத்தில் ஹையஸ்ட் கன்சியூமர்ஸ் நம்ம தான் இருபத்தி நாலாயிரம் டன் நம்ம வீடுகளுக்குள்ளேயே இருக்குது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளே இருபத்தி நாலாயிரம் டன் இருக்குது அதில் நீங்கள் ஒரு பத்து பர்சன்டை நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா கூட அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல் மெஷராக இருக்கும் இப்போ நீங்கள் கடன் கொடுத்து இது பண்ணிங்கன்னா அது வந்து கோல்டு அசட்டாக அவங்க அவங்கள ஒரு செக்யூரிட்டியாக காமிப்பாங்க அது ரிசர்வ் பேங்கில் டெபாசிட் ஆகும்போது அவங்களால நோட்ஸ் பிரிண்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிறது இப்போ ரிசர்வ் பேங்கே வந்து பார்த்திங்கனா அதிகமாக தங்கத்தில் முன் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இப்போ ரிசர்வ் பேங்க்குடைய கையிருப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பத்தி மூணு டன் கோல்டு வச்சிருக்காங்க அதனால வந்து இவங்க இந்த மார்ஜின்னு சொல்லக்கூடிய கடன் விகிதத்தை தொண்ணூறு சதவீதம் உயர்த்தினது தப்பு அது ஒரு வகையான ஒரு பொருளாதார நடவடிக்கை தான் தங்கத்தில் முதலீடு செய்ய இது சரியான நேரம்தானா எடுத்துக்கலாம் ஏன்னு சொன்னால் இப்போ கோல்டு வேர்ல்டு கோல்டு கவுன்சிலுடைய அவுட்லுக் வேர்ல்டு கோல்டு கவுன்சிலுங்கிறது தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தங்கத்தோட சப்ளை டிமாண்ட் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய உச்சபட்ச நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய அவுட்லுக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மாதத்துக்குள்ளே த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் தங்கத்துடைய விலை வந்து ரொம்ப ஈஸியாக ஆறாயிரத்து ஐநூறு வரைக்கும் தொடும் அப்படின்றாங்க இப்போ நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பவுனுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் தொடுறாங்க இப்போ நம்ம இன்னும் வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டாயிரம் லெவலில் தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு அண்டு உங்களுக்கு வந்து இன்னொரு மெ மெயின் காரணம் என்னென்னா சில சில நாடுகள் வந்து இந்த ஃபிசிக்கல் இது கொடுத்துருக்காங்க ஸ்டிம்லஸ் மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க நாட்டு மக்களுக்கு பொருளாதார ரீதியாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வேலை வாய்ப்பு இழந்து அல்லது வருமானம் இல்லாமல் உட்காந்துருக்கக்கூடிய அவங்க நாட்டு குடிமக்களுக்கு வளர்ந்த நாடுகள் இப்போ உதாரணத்துக்கு லண்டன் யுகே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பத்தாயிரம் பவுண்டு தராங்க நீங்கள் வந்து லோனாக வாங்கிக்கலாம் அந்த பத்தாயிரம் பவுண்டு உங்களுக்கு வந்து எந்த கேள்வியும் இல்லாமல் கொடுக்கப்படும் வட்டி கிடையாது நீங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் ரிட்டன் பண்ணலாம் ஸ்மால் என்டெர்பிரனர்ஸ்க்கு ஸோ அந்த மாதிரி மக்கள் கையில் பணப்புழக்கம் போக ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் ரீட்டெயில் டிமாண்டும் வெளிநாடுகளில் இருக்குது அதனால வந்து இங்கே இதை பொறுத்த வரைக்கும் நுகர்வோருக்கு வந்து இது ஒரு கஷ்டமான காலம் தான் முதலீடாக வேணால் பார்க்கலாம் முதலீடாக பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் போகிறதுக்கு ஸ்கோப் இருக்குது பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மாதம் அனலிஸ்ட் சொல்கிறாங்க பட் என்னுடைய எஸ்டிமேட்டு கிவன் ஆன் இந்த நம்ம கன்சியூமர் டிமாண்ட் நம்ம கோல்டு சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்தியன்ஸ்க்கு ஒரு தங்கம் வாங்கிட்டால் இன்னும் அது அது ஒரு ரெண்டு நாள் மனசு வந்து இந்த ஒரு நிறைவாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோல்டுக்கு பின்னாடி போகக்கூடிய அந்த எல்லோ மெட்டல் கிரேஸ்ன்னு சொல்லுவோம் அந்த கிரேஸ் இருக்கிறதுனால பன்னெண்டுலேருந்து இருந்து மாதத்துக்குள்ளேயே மாசத்துக்குள்ளே தொடுங்கிறது என்னுடைய கணிப்பு தங்கத்தின் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளதா கோல் ரேட் திரும்ப சரித்திரமே கிடையாது அது அதுக்கு ஒரு சாதாரண விலை அப்படிங்கறதும் கிடையவும் கிடையாது இப்போ இது நான் நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா எஸ்டிமேட்ஸ் படி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் ஒரு கிராம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கும்போது ஐம்பத்தி நாலாயிரத்து தொடும் அப்படின்னு சொல்றாங்க இது கண்டிப்பா உயர்ந்துட்டு தான் போகும் இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டுங்கிறதே கிடையாது நம்ம கடைசியாக பார்த்தது கரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருபத்தெட்டாயிரம் இருபத்தி முப்பதாயிரம் முப்பத்திரெண்டாயிரத்தில் பார்த்தோம் முப்பத்தோராயிரத்து அந்த இருபத்தெட்டு டு முப்பத்திரெண்டு முப்பத்திரெண்டாயிரம் ப்ரைஸ் பேண்ட் உள்ளே சுற்றிட்டு இருந்தது இப்போ அது நாற்பத்தி நாற்பத்திரெண்டை தொட்டுருச்சு கோல்டை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ லுக்கிங் பேக் என்றைக்குமே அது வந்து அதோடைய விலையை வந்து திரும்பியெல்லாம் பார்க்காது அது எப்போதுமே நார்த் ஜேர்னின்னு சொல்லுவோம் மேல் நோக்கி தான் போகுமே தவிர அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு கரோனாவோட ஒரு பயங்கரமான பேண்டமிக் வந்துருச்சு இல்லை மூன்றாம் உலக போர் காட் ஃபார்வேர்டு மூன்றாம் உலக போர் உலக நாடுகள்லாம் சேர்ந்து அடிச்சிட்டு நிற்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் கெலாமிட்டி சுச்சுவேஷன் வந்தால் வேணால் அது விழுமே தவிர இது திரும்பலாம் நம்ம நார்மல்சி லெவலுக்குலாம் வர்றது வாய்ப்புகள் கம்மி தான்